வெல்கம் டு ஆர்ச்சிவோஸ் 12th பிஸ்னஸ் மேத்ஸ் செகண்ட் ரிவிஷன் அண்ட் பப்ளிக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு இதோட பிடிஎஃப் வேணும்னா நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் குரூப்பில் இதோட பிடிஎஃப் வந்து போட்டுறேன். ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா 11th அண்ட் 12th பிடிஎஃப் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 11th டுவெல்த்தோடதும் எல்லாமே சேர்ந்து ஒரே பிடிஎஃபாக வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பப்ளிக் எக்ஸாம் பக்கத்தில் வந்துருச்சு. இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க். எக்ஸசைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா சம்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா தியரியை பொறுத்த வரைக்கும் 15 மார்க்ஸுக்கு உள்ளதாக கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ அதனால் தியரி வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுறது கம்மி பண்ணிவிட்டு சம்ஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். 1 மந்த்துக்குள்ள இதை மட்டும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். எல்லா சம்ஸும் வந்து பார்க்க முடியாது. ஸோ இந்த சம்ஸை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதை வந்து பேஸை வச்சு இதை பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சம்ஸும் வந்து மாடலாக பார்த்துக்குங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் சம்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் சம்ஸ் எக்ஸாம்பிள் அண்ட் தென் எக்ஸசைஸ் ரெண்டும் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த 1.13, 1.14 இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் சம்ஸு. இந்த சைடு இருக்கக்கூடியதெல்லாம் எக்ஸசைஸ்ன்னு போட்டே கொடுத்துருக்கேன். ஸோ 10 சாப்டருக்கு உண்டான 5 மார்க் சம்ஸ் இது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து 2 மார்க் 3 மார்க் சம்ஸு. 2 மார்க் 3 மார்க் சம்ஸும் இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸை மட்டும் பார்த்துக்கலாம். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. ஸோ அந்த அதிகமாக இருக்கக்கூடிய சம்ஸில் ரிப்பீட்டடாக கேட்குறது அந்த ரிப்பீட்டட் மாடல் இருக்கக்கூடிய சம்ஸும் தான் வந்து நாங்கள் இம்பார்ட்டன்ட் சம்ஸாக எடுத்திருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். இதை வந்து திரும்ப திரும்ப நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். இது வரைக்கும் நம்ம ஆர்ச் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஆர்ச் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 3 கேட்டகரியாக பிரிச்சிருக்கோம். உங்களுக்கு சம்ஸ் அப்படிங்கிறது காமனாக தான் இருக்கும். ஸோ அதில் வந்து எது 3 மார்க்கில் கேட்பான், எது 2 மார்க்கில் கேட்பான், எது 5 மார்க்கில் கேட்பான் அப்படிங்கிற மாதிரி பிரித்து பிரித்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பேஸில் இருக்கிற எல்லா சம்ஸுமே வந்து நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறது ஈஸியாக இருக்கும். மொத்தமாக உங்களுக்கு 10 சாப்டரில் வந்து இந்த பேஸ் பண்ணி இருக்கிற சம்ஸ் எல்லாம் தான் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இது எல்லாமே வந்து ரொம்ப நல்லாவே பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து டெலகிராம் குரூப்பில் சென்ட் பண்ணியிருக்கேன். டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் கீழேயும் வந்து டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஸ்டடி ரிலேட்டடாக ஆர்ட் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் நம்ம டெலகிராம் குரூப் இல்லைன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ண ரெடியாக இருக்கேன். ஸோ உங்களுக்கான கைடன்ஸும் கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸும் போட்டிருக்கேன். இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஃபர்ஸ்ட் டிவிஷன் சொல்லி போட்டிருக்கோம். ஸோ அதே தான், சாப்டர் வைஸ் வந்து எந்த சேஞ்சஸுமே வராது. சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க் எடுக்கணும் அப்படின்னா 1 மார்க்கும் சாப்டர் 1 பார்த்தாவே போதும். ஸோ 40 மார்க்குள்ள எடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் 8th சாப்டர் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் படிச்சுக்கணும். இதே 60 மார்க் கேட்டகரியில் வரணும்னா சாப்டர் 1, 8, 9, 10. 70 மார்க் கேட்டகரியில் வரணும்னா 1, 3, 8, 9, 10. அண்ட் தென் 85 மார்க் கேட்டகரியில் வரணும்னா 1, 3, 5, 7, 8, 9, 10. இது மட்டும் பார்த்தா போதுமா, 90 மார்க்குக்கு எப்படி வரும்னு கேட்பீங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத போகிறது வந்து உங்களுக்கு கொஷின் பேப்பரில் வந்து எத்தனை மார்க்கு கேட்டிருப்பாங்கன்னா ஆர்ட் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் தவிர இது எல்லா சப்ஜெக்ட்டுமே 140 மார்க்குக்கு 140 மார்க்குக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஷின் அரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி 140 மார்க்குக்கு எழுக்கையில் நீங்கள் எழுதக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 90 மார்க்குக்கு. அந்த 90 மார்க்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க் 1 மார்க் வந்துடும். ஸோ 70 மார்க்குக்கு தான் நீங்கள் வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அப்படின்னு எழுதுவீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 140 மார்க்கில் வந்து 20 மார்க் போயிடுச்சுன்னா வந்து 120 மார்க்குக்கு கொஷின் கேட்டு நீங்கள் 70 மார்க்குக்கு எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி எழுதும் போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் வந்து ஹாஃப் ஆஃப் த சாப்டர் படிக்கும்போதே உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. எல்லா சப்ஜெக்டும் இதே மாதிரி தான், ஓகேங்களா? 40 மார்க்குக்கு வந்து, சாரி, 140 மார்க்குக்கு கேட்பாங்க. நாம் எழுதுறது 90 மார்க்குக்கு. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் போயிடும். அப்போ 120 மார்க்குக்கு கேட்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் எவ்வளோக்கு எழுதுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா 70 மார்க்குக்கு தான் எழுதுவீங்க. ஸோ அதனால் அதை நல்லா மைண்டில் வச்சுக்கிட்டு நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். இந்த பிடிஎஃப் வேணும்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம ஆர்ச் அச்சீவர்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.